இன்றைய மன்னா. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போலிருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஓசியா 14:5. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை லீபனோனுடைய கேதுரு மரத்துக்கு ஒப்பனையாக வேரூன்றி வளரக்கூடியவர்களாக தம்முடைய ஜனங்களை ஒப்பிட்டு தேவன் பார்க்கிறார். எல்லா விதத்திலும் தம்முடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். எரேமியா சொல்லும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் தண்ணீரண்டுகளே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று பேசுகிறார். தேவனை நம்பக்கூடிய, அவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒவ்வொருவர் வாழ்விலும் வேரூன்றக்கூடியவர்களாக எல்லா விதத்திலும் படர்ந்து வளர்ந்து பெருகக்கூடியவர்களாக தம்முடைய ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய முழு நம்பிக்கையையும் தன்னுடைய முழு விசுவாசத்தையும் கர்த்தர் மேல் அவன் வைத்தபடியினாலே தேவன் எல்லா விதத்திலும் வளருவதற்கு சகல கிருபைகளையும் கர்த்தர் தந்து அவனை வேரூன்ற செய்வதற்கு சகல நன்மைகளுக்கும் பாத்திரவானாக மாற்றுவதற்கு அந்த தேவன் போதுமான ஆண்டவராக இருந்தார். வனாந்திரத்திலே கரவலாடுகள் பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தி வைத்து மேன்மைப்படுத்தினார், வேரூன்ற செய்தார், சகல நன்மைகளை தந்து ஆசீர்வதித்தார். அந்த தேவன் நம்முடைய தேவன். அவன் நம்மையும் நிலைப்படுத்துவதற்கு எல்லா விதத்திலும் சிறந்திருக்க செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் அவர் கிருபை உங்களையும் தாங்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.